அனைவருக்கும் வணக்கம் எம்பவர் அகாடமி சார்பாக உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் இந்திய அரசியலமைப்பு இந்திய அரசியலமைப்பு பொறுத்தவரைக்கும் நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு த்ரீ கிளாஸஸ் கிட்டத்தட்ட பார்த்துருக்கோம் அதனுடைய கண்டினியூஷன் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த பகுதியில் இந்திய அரசியலமைப்பின் சில பகுதிகள் அதாவது நம்ம பார்ட் இந்திய அரசியலமைப்பை பகுதிகளாக பிரிச்சுருக்காங்க அட்டவணையாக பிரிச்சிருக்காங்க அதோடு லாஸ்ட்டு கிளாஸில் கொஞ்சம் பார்க்க முடியாமல் போன ஒரு பார்ட் இருக்குது அரசியல் நிர்ணய சபையில் செயல்பட்ட குழுக்கள் அப்படிலேருந்து ஒரு கொஷின்ஸ் கேட்குறதுக்கு நமக்கு வாய்ப்பு இருக்குது ஃபில்லியம்ஸ் ஓரியன்டாக கொஷின்ஸ் கேட்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ அதிலேருந்து நமக்கு கொஷின்ஸ் கேட்கலாம் ஸோ ரொம்ப முக்கியமானது இந்திய அரசியலமைப்பிலேருந்து நமக்கு வந்து கொஷின்ஸ் எப்போவுமே கேட்பாங்க பத்து மார்க் கிட்டத்தட்ட முன்னாடி கேட்டுட்டு இருந்தாங்க நூறு ஜிகே இருக்கிறப்போ இப்போ வந்து நமக்கு இரநூறு ஜிகே அதாவது ஒன் செவன்ட்டி ஃபைவ் ஜிகே அப்படிங்கிறப்போ எக்ஸ்ட்ரா கொஷின்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்குது ஸோ இதை எம்பவர் அகாடமி மூலமாக நம்ம அதை ப்ரொமோட் பண்ணிகிட்டு இருக்கோம் எப்படிலாம் கொஷின்ஸ் கேட்பாங்க மெயின்ஸ் இதை எப்படி எப்படி பிறந்த நம்ம கவர் பண்ண முடியும் மெயின்ஸுக்கு மெட்டீரியல் எப்படி த தயார் பண்ணுறது நாம் அந்த மாதிரியான ஐடியா அல்லது மெட்டீரியல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அந்த மாதிரியான ஐடியாஸ் அடுத்து வீடியோ கிளாஸஸ் டெஸ்ட் சீரியஸ் ஸோ இந்த மாதிரி எல்லாமே எம்போர் அகாடமி மூலமாக நேரடியாக உங்கள் வீட்டுக்கே நம்ம கொடுத்துட்டுருக்குறோம் நீங்கள் எங்கே இருந்தாலும் அங்கேருந்து பயனடைய முடியும் ஸோ எம்போர் அகாடமி ஆன்லைன் இன்ஸ்டியூட்ஸாக இருப்பாங்க உங்களுக்கு எல்லா வகையான மெட்டீரியல் அண்ட் அதர் படிப்பதற்கு என்னென்னா எல்லா கைடன்ஸுமே வந்து கிடைக்கும் கண்டிப்பாக ஸோ எம்போர் அகாடமி நீங்கள் ஃபாலோ பொழுது கண்டிப்பாக தேர்வில் வெற்றடைவது இன்னும் கொஞ்சம் எளிதாக இருக்குதுன்னு நான் நம்புகிறேன் அதை கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணும் பட்சத்தில் உங்களாலேயே நம்ப முடியும்னு நினைக்கிறேன் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்ட் கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம் பார்ட் பகுதிகள் இப்போ பகுதிகள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இந்த பகுதி அப்படின்னா என்ன எதுக்காக இந்த பகுதிகள் பிரிச்சுருக்காங்க இந்திய அரசியலமைப்பில் தான் ஆர்டிகல்ஸே வந்து இப்போ நானூற்றம்பது ஆர்டிக்கல் மேலே இருக்குது முந்நூற்றி தொண்ணூத்தஞ்சு ஆர்டிக்கல்லே வச்சுருக்காங்களே அதையான் பகுதி பகுதியை பிரிக்கணும் அதையான் அட்டவணையாக பிரிக்கணும் ஸோ இதுக்கு என்ன தொடர்பு இருக்குது அப்படின்னா ஒன்றும் இல்லை நம்ம ஜென்ரலான ஒரு விஷயந்தான் ஒரு விஷயம் இருக்குது ஒரு யூனிட் ஒரு சப்ஜெக்ட் இருக்குது இப்போ தமிழ் இருக்குது அப்படியே மொத்தமாக கொடுத்துருக்குறாங்களா இல்லை பிரிக்கிறோம் துணைப்பாடம் உரைநடை இலக்கணம் இந்த மாதிரி பிரித்து அதில் ஒரு யூனிட் அப்போ ஒரு யூனிட்டுக்கு ஒரு துணைப்படம் ஒரு யூனிட்டுக்கு ஒரு உரைநடை ஒரு யூனிட் ஒரு செயல் பகுதி ஒரு யூனிட்டுக்கு ஒரு இலக்கணம் அந்த மாதிரி பிரிக்கும் பொழுது நமக்கு படிப்பதற்கும் அதை கையொள்வதற்கும் எளிமையாக இருக்குது அதே போல் ஒரு சப்ஜெக்ட் அப்படின்னா அதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது எப்படின்னா இப்போ இதுக்கும் நம்ம தமிழே எக்ஸாம்பிள் சொல்லலாம் செயல் பகுதி இருக்குது உரைநடை இருக்குது அதே போல் துணைப்பாடமும் இருக்குது அதே மாதிரி அந் எக்கச்சக்கமான இலக்கியங்கள் இருக்குது தமிழில் இப்போ தமிழில் எல்லாமே நாவல் இருக்குது புதினம் சிறுகதை அதுக்கு அடுத்தது வழி பாடல்கள் அப்படின்னு பார்க்க வழிபாட்டு பாடல்கள் நாடகக்கலை இசை இயல் இசை நாடகம்னு சொல்லக்கூடியது ஸோ இந்த மாதிரி ஏக எக்க இலக்கணம்னு பார்க்கும்போது ஐந்து வகையான இலக்கணங்கள் இருக்குது எக்கச்சக்கமாக இருக்குது பிரித்து பாகு பகுத்து வச்சுருக்கோம் நம்ம தேவையானதை நம்ம உடனே எடுத்துக்கிறோம் டக்குன்னு எடுத்துக்க முடியும் அது அதுபோல் தான் இருபத்தைந்து பகுதிகளாக இப்போது நமக்கு இருக்குது ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த பகுதிகள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பகுதிகள் அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறு வந்து நடைமுறைப்படுத்தப்பட்ட போது எவ்வளோ பகுதியில் இருந்தது அப்படின்னா இருபத்தி இரண்டு பகுதிகள் இருந்தது ஸோ அந்த இருபத்தி இரண்டு பகுதிகள் தான் இப்போ எவ்வளவாக இருக்குது அப்படின்னா இருபத்தி ஐந்து பகுதிகளாக மாறியிருக்கு ஸோ இருபத்தி ரெண்டு பகுதிகள் இருந்தால் நமக்கு இருபத்தி ஐந்து பகுதிகளாக இருக்குது ஸோ இருபத்தி ஆறு பகுதிகள் இருக்க வேண்டியது ஒரு பகுதியை வந்து நம்ம நீக்கியிருக்கோம் பகுதி ஏழு அப்படிங்கிறத நீக்கியிருக்கோம் ஸோ இதில் என்னென்ன பண்ணியிருக்காங்க என்னென்னலாம் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத நம்ம அப்படியே அது கூடவே நம்ம டிராவல் பொழுது ஈஸியாக நமக்கு புரியும் ஸோ பகுதிகளாக நமக்கு பகுத்திருக்கோம் ஃபஸ்ட்டு பகுதி மாநிலம் மட்டும் யூனியன் பிரதேசங்கள் ஸோ இந்தியாவில் மொத்தம் எத்தனை மாநிலம் இருக்குது அதனுடைய எல்லைகள் பவுண்ட்ரி என்ன அதில் என்ன பண்ணியிருக்கிறாங்க அடுத்து எவ்வளோ யூனியன் பிரதேசங்கள் இருக்குது அதில் அங்கே வந்து என்னெல்லாம் மாற்றங்கள் செஞ்சிருக்காங்க எல்லைகளில் என்னென்ன மாற்றம் செஞ்சுருக்காங்க இந்த மாதிரி அதனுடைய நேம் என்ன ஸோ இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள்லாம் சொல்கிறது அதுதான் பகுதி ஒன்று ஆர்டிக்கல் ஒன்றுலேருந்து நாலு வரைகிறோம் மொத பார்ட் அப்போ இந்தியாவில் மொத்தம் எத்தனை மாநிலம் இருக்குது இப்போது இருபத்தி ஒன்பது மாநிலங்கள் இருந்தது முன்னாடி ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அக்டோபர் முப்பத்தி ஒன்றுக்கு முன்னாடி வருகிறோம் ஸோ ரெண்டாயிரத்தி அக்டோபர் முப்பத்தி என்ன பண்ணாங்க அப்படின்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர் அப்படிங்கிற ஒரு மாநிலத்தை பிரிக்கிறாங்க அதனுடைய மாநில அந்தஸ்தை நீக்கிட்டு அதை என்ன பண்ணாங்கன்னா யூனியன் பிரதேசமாக மாற்றினாங்க இரண்டு யூனியன் பகுதிகளாக மாற்றினாங்க ஒன்று வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஜே அண்ட் கே ஸோ ரெண்டாவது பகுதி என்ன அப்படின்னா லடாக் இது ரெண்டும் பிரித்தாங்க இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு சட்டமன்றம் இருக்கா இல்லையா அப்படின்னா இருக்குது பாண்டிச்சேரி மாதிரி சட்டமன்றத்துடன் கூடிய ஒரு யூனியன் பிரதேசமாக செயல்படும் இதெல்லாம் ஆளுநர் இருப்பார் துணைநிலை ஆளுநர் லெப்டினன்ட் கவர்னர் அப்படிங்கிறவங்க இருப்பாங்க அடுத்து இந்த லடாக் அப்படிங்கிறது துணைநிலை ஆளுநர் இருக்க மாட்டார் இது வந்து நிர்வாக அதிகாரி ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி ஆட்கள் மூலமாக நிர்வகிக்கக்கூடியது இதில் இதனோட இதுதான் இப்போ ரெண்டாக பிரிச்சு நம்ம இதில் என்னோன்னு பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா ஆர்டிக்கல் த்ரீ செவன்ட்டி அப்படின்னு ஒன்று இருந்தது ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து கொடுத்துக்கிட்டு இருந்தது ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டி ரொம்ப 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 முக்கியமான ஒரு ஆர்டிக்கல் கட்டாயம் கேட்பாங்க இதை வந்து நீக்கியிருக்கிறாங்க இருந்து இந்த த்ரீ செவன்ட்டி அப்படிங்கிற ஒரு ஆர்டிக்கிளை நீக்கிட்டு அதாவது ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்து அப்படிங்கிற ஒன்றை நம்ம நீக்கிட்டு அதுக்கு பதிலாக சிறப்பு அந்தஸ்துக்கு பதிலாக மாநில அந்தஸ்தை பறிச்சுட்டு அதிலிருந்து என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா அது ஒரு யூனியன் பிரதேசமாக மாற்றி இந்தியாவினுடைய இந்தியா அப்படிங்கிற ஒரு நாட்டிற்கு ஒரே ஒரு அரசியலமைப்பு தான் ஜம்மு அண்ட் காஷ்மீருக்குன்னு தனி அரசியலமைப்பு கிடையாது அப்படிங்கிற நிலையை நம்ம உருவாக்கியிருக்கும் அது வந்து ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நிகழ்வு ஸோ இது சரியாக தவறா என்பதை பற்றி நம்ம ஆய்வு செய்யவும் முடியாது ஏன்னால் இப்போ இப்போது அதை ஆய்வு செய்வது சரியாகவும் இருக்காது இன்னும் ஒரு இருபது ஆண்டுகள் அல்லது மினிமம் ஒரு பத்தாண்டுகளாக கழிந்த பிறகு தான் அது தாக்கம் எப்படி இருக்குது இது சரியா இது செஞ்சது அப்படிங்கிறத நம்ம யோசிக்கவும் முடியும் ஸோ அதை பொறுத்துன்னு தான் பார்க்கணும் காலம் தான் அதற்கு சரியான முடிவு சொல்லணும் அடுத்ததாக சிட்டிசன்ஷிப் குடியுரிமை பார்ட் ரெண்டு குடியுரிமை எந்த இருந்து எந்த ஆர்டிகல் வரலாம் அப்படின்னு கேட்பாங்க ஐந்துலேருந்து பதினொன்று வரலாம் ஃபைவ் டு லெவன் ஸோ குடியுரிமை அப்படிங்கிறது ஐந்து வழியில் நம்ம பெறலாம் மூன்று வழியில் இழக்கலாம் இதை நம்ம பார்ப்போம் ஸோ குடியுரிமை சட்டங்கள் அப்படின்னு இருக்குது குடியுரிமை சட்டம் முத முதல்ல எப்போ போட்டாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு போட்டிருக்காங்க ஸோ இந்த குடியுரிமை சட்டம் நைன்டீன் ஃபிஃப்டி ஃபைவ் தான் என்றைக்கு வரும் நம்ம திருத்திகிட்டு இருக்கிறோம் இப்போ நம்ம சொன்ன தேசிய மக்கள் தொகை பதிவேடு அந்த மாதிரி சிஐஏ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்போ நமக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்கக்கூடியது இப்போ லாஸ்ட்டு ஜனவரி டிசம்பரில் பயங்கரமாக இந்தியா முழுசும் ஒரு போராட்டமாக மாறிட்டு இருந்தது சிறுபான்மையின மக்களுக்கு எதிராக இந்திய அரசாங்கம் செயல்படுகிறது என்ன மாதிரி ஸோ அந்த சட்டங்களை எல்லாம் எதுக்குள்ளே அதை பற்றி சொல்லியிருக்காங்க அப்படின்னா இதுதான் இந்த ஃபைவ் டு லெவன் ஆர்டிகுலாக தான் சொல்லியிருக்க சொல்லியிருக்காங்க ஸோ இந்திய அரசியலமைப்பின்படி குடியுரிமை சட்டங்கள் வந்து இயற்றப்பட்டு அதை அப்பப்போ திருத்திக்கிட்டே இருக்காங்க லாஸ்ட்டாக எப்போ திருத்தியிருக்காங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு திருத்தப்பட்டுள்ளது என்பது சரியான ஒன்று ஸோ அதை பற்றி நம்ம டீப்பாக படிப்போம் அதே போல் அடுத்து அடிப்படை உரிமைகள் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அடிப்படை உரிமை இல்லாமல் எதுவுமே இல்லை ஸோ இதுதான் பேசிக்கான விஷயமே இருக்கிறதுல மெயின் இம்பார்ட்டண்ட் திங்கு ஆர்ட்டிக்கல் பன்னெண்டில் இருந்து முப்பத்தி அஞ்சு வரலாம் அடிப்படை உரிமை இருக்குது நான் பேசுவேன் நான் ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுவேன் நான் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுவேன் நான் வந்து என்ன வேணாலும் செய்வேன் அது என்னோடய உரிமை இது எனக்கானது அப்படின்னு நம்ம ஒருத்தர்கிட்ட கேட்குறோம் அப்படின்னா அந்த உரிமை உனக்கு யார் கொடுத்தா நம்ம திரும்ப கேட்பாவேன் ஸோ அந்த உரிமை யார் கொடுத்தா அதுதான் கான்ஸ்டியூஷன் நம்ம பேசுகிற அந்த உரிமையை நமக்கு வழங்கியிருப்பது யாருன்னா கான்ஸ்டியூஷன் இந்தியா போன்ற ஒரு மாபெரும் மக்கள் தொகை கொண்ட உலகின் மிக நீண்ட எழுதப்பட்ட அரசியலமைப்பு கொண்ட ஒரு நாட்டில் இந்த அடிப்படை உரிமை என்பது பிரம்மாண்டமாக இருக்குது மற்ற நாடுகள் இல்லாத வகையில் இந்தியாவில் அடிப்படை உரிமை மிகவும் பிரமிக்க வைக்க தகையிலையும் இருக்குது ஸோ அது மொத்தம் வந்து முன்னாடி ஏழு இருந்தது ஆரம்பத்தில் நைன்டீன் ஃபிஃப்டியில் வந்து செவன் இருந்தது இப்போ எவ்வளோ அடிப்படை உரிமை இருக்குது அப்படின்னா செவன்லேருந்து சிக்ஸ் ஆகிடுச்சு சொத்துரிமை அப்படிங்கிறத அடிப்படை உரிமை அப்படிங்கிற இருந்து நீக்கி அதை முந்நூறு ஏ அப்படிங்கிற பார்ட்டில் வச்சுருக்கோம் ஸோ இந்த அடிப்படை உரிமை ஆறு என்ன ஏது அதை பற்றி என்ன சொல்ல வருது அதில் என்ன கேசஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அப்கமிங்கில் வரக்கூடிய நம்ம இந்த இருபத்தைந்து பகுதிகளும் ஃபுல்லாக பார்த்தோமா கான்ஸ்டியூஷன் முடிஞ்சிது ஒவ்வொரு பகுதியும் பெரிய பெரிய டாபிக் மாதிரி கிட்டத்தட்ட ஒரு சில பகுதிகள் எளிமையாகவும் இருக்கும் ஒரே நாள்லேயே கூட முடிக்க முடியும் நம்மளால் ஒரு சில பகுதிகள் ஒரு வாரம் கூட இழுக்கும் ஸோ என்னென்னா அதனுடைய அந்த பவுண்ட்ரி எல்லை அப்படிங்கிறது ரொம்ப பெருசாக இருக்கும் சில மத்திய அரசு மாநில அரசுலாம் நம்ம பார்க்கும்போது அதெல்லாம் பயங்கரமான விஷயங்கள் இருக்கு உள்ள ஸோ நம்ம போகும்போது தெரியும் ஆனால் தான் ரொம்ப சிரமப்பட்டுனால் நம்ம படிக்கணும் அப்படிங்கிறவங்க ஒன்றும் இல்லை அடுத்து அரசு நெறிப்படுத்தும் கோட்பாடுகள் பகுதி நாலு முப்பத்தாறு டு ஐம்பத்தி ஒன்று வரையிலும் அரசாங்கம் எப்படி செயல்படணும் பிரதமர் என்ன பண்ணணும் நாட்டு மக்களுக்கு நாட்டு மக்கள் அரசுக்கு என்ன என்ன வகையாக செய்கிறாங்க மக்கள் நலப்பணிகளை அரசு அலுவலர்கள் சரியாக செய்கிறாங்களா இல்லையா எல்லாம் நமக்கு வகுத்திருக்கக்கூடிய சட்டங்களை மீறி செயல்படுறாங்களா இல்லை எப்படி செயல்பட்டுருக்குறாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று அப்போது அப்படி செயல்படும் பொழுது அதன் மூலமாக என்ன மாதிரியான விஷயங்களில் மக்களுக்கு நடைமுறைப்படுத்தியிருக்கிறாங்க அப்படிங்கிறது ஸோ அரசு எக்காரணத்தை கொண்டும் தன்னுடைய சமமான நடுநிலையான பாதையிலிருந்து ஃப்ளெக்சிபிளான ஒரு பக்கம் சாய்கிறது அந்த மாதிரியெல்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் முக்கிய தாக்கம் அடுத்தது அடிப்படை கடமை இது நமக்கு ஃபார்ட்டி செகண்ட் அமெண்ட்மெண்ட்ஸ் நைன்டீன் செவன்ட்டி இருந்து இருக்குது மொத்தம் பதினோரு கடமைகள் இருக்குது ஆரம்பத்தில் பத்து இருந்துச்சு பின்னாடி பதினோரு கடமை கொண்டு வந்தாங்க ஸோ அது என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் அது வந்து பார்ட் ஃபோர் ஏ அடுத்தது பார்ட்டு ஃபைவ் மத்திய அரசு மத்திய அரசு யார் ஸ்டார்ட் ஆகுது குடியரசுத் தலைவர் குடியரசுத் தலைவர்ல இருந்து அப்படியே பிரதமர் பார்லிமெண்ட் அமைச்சரவை அதுக்கு அடுத்ததாக அமைச்சரவையில் என்ன நடக்குது அடுத்தது உச்சநீதிமன்றமும் இதுக்குள்ளார வரும் நீதித்துறை உச் அதாவது தேசிய அளவிலான நீதித்துறை இதுக்குள்ளார க இம்ப்ளிமெண்ட் கொண்டு வருவாங்க அடுத்து கணக்கு மற்றும் தணிக்கை அதிகாரி அட்டர்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா இவங்களை எல்லாத்தையும் உள்ளடக்கியது தான் இந்த மத்திய அரசாங்கம் அப்படிங்கிறது இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான எல்லாமே முக்கியமான ஒன்று தான் ஸோ இதுதான் பெரிய பவுண்ட்ரியே இருக்கிறதுலே பெருசு எதுனா இதுதான் அதுக்கு அடுத்தது மாநில அரசாங்கம் அப்படிங்கிறது சேம் அதே சொன்ன ப்ரொசீஜர் அதே தான் அங்கே பிரதமர்னால் இங்கே முதலமைச்சர் அங்கே ஆள் அங்கே வந்து தலைவர்னா இங்கே ஆளுநர் அங்கேயும் அமைச்சர்கள்னா தேசிய அளவில் இங்கேயும் மாநில அமைச்சர்கள் அங்கே நாடாளுமன்றம்னா இங்கே சட்டமன்றம் அங்கே வந்து அட்டார்னி ஜென்ரல்னால் இங்கே அட்வொகேட் ஜென்ரல் அங்கே உச்ச இங்க இங்கே உயர்நீதிமன்றம் இதுதான் டிஃபரன்ஸ் வேறு எதுவுமே இல்லை அடுத்தது இதனுடைய ஆர்டிகல் என்ன அப்படின்னா ஒன் ஃபிஃப்டி இருந்து டூ தேர்ட்டி செவன் வரலாம் அடுத்த டூ தேர்ட்டி எயிட்டு தான் அமன்மன் செவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு நைன்டீன் ஃபிஃப்டி சிக்ஸ் அமன்மன் செவன் நீக்கிட்டுவோம் என்ன அப்படின்னா அதில் வந்து இந்திய மாநிலங்களை வகைப்படுத்துறதை பற்றி தெளிவாக சொல்லப்பட்டிருந்தது பார்ட் ஏ பார்ட் பி பார்ட் சி பார்ட் டி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது அது எவ்வாறு நாட்டு மக்களுக்கானதாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் மெல்லாம் தாண்டி ஏகப்பட்ட பிரச்சனைகள் நாட்டு மக்களிடையே ஏற்பட்டுச்சு மொழிவாரி மாநிலங்கள் தேவை அப்படின்னு சொல்லி அதனால் வந்து மொழிவாரி மாநிலம் பிரிக்கும் போது அதை நீக்க வேண்டிய தேவை ஏற்படுது அதுக்காக நாம் நீக்கிட்டோம் அதை ஸோ அதுதான் அடுத்ததாக வந்து யூனியன் பிரதேசங்கள் தேர்ட்டி நைன் டு ஃபார்ட்டி டூ இப்போ மொத்தம் ஒன்பது யூனியன் பிரதேசங்கள் இருக்குது நம்மக்கிட்ட ஸோ அதை எப்படி நிர்வாகம் செய்கிறாங்க என்ன மாதிரி பண்ணுறோம் அப்படிங்கிறது நெக்ஸ்ட்டு உள்ளாட்சி அமைப்புகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது எழுவத்தி மூணாவது திருத்தம் கம்மா எழுவத்தி நாலாவது திருத்தம் நைன்டீன் நைன்ட்டி டூ இதன் மூலமாக தான் நமக்கு வந்து இது சாத்தியமாச்சு உள்ளாட்சி அமைப்புகள் நகராட்சி அமைப்புகள் எல்லாமே சாத்தியமானது அடுத்தது கூட்டுறவு சங்கங்கள் அப்படிங்கிறது தொண்ணூற்றி ஏழாவது சட்டத்திருத்தத்தின்படி நம்ம நடைமுறைப்படுத்தியிருக்கோம் அடுத்தது தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியினர் டூ ஃபார்ட்டி ஃபோர் டூ டூ ஃபார்ட்டி ஃபோர் ஏ வரையில் இருக்குது அடுத்து மத்திய மாநில உறவுகள் மத்திய மாநில உறவுகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இரநூத்தி நாற்பத்தி அஞ்சுலேருந்து இரநூத்தி அறுபத்தி மூணு வரலாம் ஸோ இந்திய எஞ்சி அதிகாரி மத்திய மத்தியப்பட்டியல் எத்தனை துறை இருக்குது மாநிலப்பட்டியல் எத்தனை துறை இருக்குது பொதுப்பட்டியில் எத்தனை துறை இருக்குது இவங்க என்ன மாதிரி பங்கிடு ப பகிர்ந்துக்கிறாங்க நதிநீர் பங்கீடுலேருந்து எல்லா வகையான பங்கீடுகளும் மேலே வரும் ஸோ நெக்ஸ்ட்டு இந்திய நிதி சொத்து மற்றும் வழக்கு ஒப்பந்தங்கள் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதாவது இதில் டூ எயிட்டி நிதி ஆணையம் அடுத்து டூ செவன்ட்டி ஃபைவ் அந்த இது வந்து சப்சிடி மானியங்கள் தரது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இதுக்குள்ளார் வரும் முன்னூறு ஏ ஒரு அப்போ முந்நூறு ஏ அப்படிங்கிறாங்க நம்ம ஆரம்பத்துலேயே பார்த்துருக்கோம் அடிப்படை உரிமைகள்லையே முந்நூறு ஏ அப்படிங்கிறத நம்ம எலாபரேட்டாக பார்த்துருக்குறோம் நெக்ஸ்ட்டு இந்திய எல்லைக்குள் வணிக மியபாரம் மற்றும் போக்குவரத்துகள் முந்நூற்றி ஒன்று டு முன்னூற்றி ஏழு அப்போது இந்த இந்தியாவில் வந்து நம்ம அடிப்படை உரிமையிலே உணவுகுது நம்ம எங்கே வேணாலும் தொழில் தொழில் செய்யலாம் அதாவது நம்ம பெங்களூர் போய் தொழில் செய்யலாம் சிவகாசியில் போய் தொழில் செய்யலாம் கன்னியாகுமரியில் போய் தொழில் செய்யலாம் ஜம்மு காஷ்மீரிலோட போய் இப்போ தொழில் செய்யலாம் அந்த மாதிரி கட்டமைப்பாக வச்சுருக்கிறோம் நம்ம ஸோ இந்தியா முழுவதும் சென்று வரவும் தொழில் செய்யவும் அனுமதி அளிக்கப்படுகிறது லீகலான தொழிலாக இருக்கணும் ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது நெக்ஸ்ட்டு மத்திய மற்றும் மாநில அரசுகளின் கீழ் வரும் பணிகள் யூபிஎஸ்சி எஸ்பிஎஸ்சி யூபிஎஸ்சி அப்படிங்கிற யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எஸ்பிஎஸ்சிங்கிறது ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் தமிழ்நாடுன்னு வரும்போது டிஎன்பிஎஸ்சி இதில் மிக முக்கிய பங்காற்றுவாங்க அதுக்கு அடுத்தது தீர்ப்பாயங்கள் சும்மா முக்கியமானது நிர்வாக தீர்ப்பாயம் இதர தீர்ப்பாயம் ரெண்டு வகையான தீர்ப்பாயங்கள் இருக்குது இப்போ பசுமை தீர்ப்பாயம் நதிநீர் தீர்ப்பாயங்கள்லாம் இருக்குது அந்த மாதிரியானது அதுக்கு அடுத்ததாக தேர்தல் எலெக்ஷன் அப்படிங்கிறது டெமோக்ராசி இந்தியா போன்ற மிகப்பெரிய நாட்டில் தேர்தல் நாள் அப்படிங்கிறது தான் ஜனநாயக திருவிழாவே ஸோ அந்த தேர்தல் ஆணையம் எப்படி நிர்வாச்சான் சதன் எப்படி செயல்படுகிறது அப்படிங்கிறத பற்றி ஓ ஃபோவரால் டேட்டா தான் அது அடுத்தது வந்து சில சிறப்பு சட்ட வகை முறைகள் சில சிறப்பு இப்போ எஸ்சிஎஸ்டி அடுத்தது சிறுபான்மையினர் இவங்களுக்கெல்லாம் வந்து எங்கெங்க என்னென்ன இடஒதுக்கீடு கொடுத்துருக்குறாங்க அடுத்தது வந்து ஓபிசி பிசி எம்பிசி இந்த மாதிரி வரும்பொழுது அவங்களுக்கெல்லாம் என்னென்ன ஆணையங்கள் இருக்குது அவங்களுக்கு என்ன சிறப்புகள் கொடுத்துருக்குன்னு சொல்லிட்டு எல்லா வகையானது அதுக்கு அடுத்தது ஆட்சி மொழி இந்தி அதாவது த்ரீ ஃபார்ட்டி த்ரீலேருந்து த்ரீ ஃபிஃப்டி டூ வரலும் ஸோ ஃபிஃப்டி ஒன் வரலும் அப்போ இந்தி இந்தியாவின் ஆட்சி மொழியாக செயல்படலாமா வேண்டாமா அப்போ இது இது ரொம்ப முக்கியமானது முதல் மொழிவாரி கமிஷன் அமைக்கப்பட்டதான் இதில் இருந்தது தான் அடுத்தது நெருக்கடி நிலை ரொம்ப முக்கியமானது இப்போ நெருக்கடி நிலை வந்து வரும்பொழுது நம்ம நேஷ்னல் எமர்ஜென்சின்னு பார்க்கும்பொழுது இது நம்ம மூணு முறை போட்டதாக சொன்னாலுமே எழுவத்தஞ்சியில் ஜூன் இருபத்தஞ்சில் போட்ட அந்த எமர்ஜென்சி தான் நம்ம இந்திரா காந்தி கொண்டு வந்த இந்திரா காந்தி தனக்கு ஏற்பட்ட நெருக்கடி நிலையை இந்தியாவின் நெருக்கடி நிலையாக மாற்றி விட்டார்னு கூட சொல்லுவாங்க ஸோ அது நெருக்கடி நிலை பற்றி நம்ம ஆய்வு செய்யும் பொழுது அதை பற்றி படிப்போம் அப்போ மத் மாநில நெருக்கடி நிலை தேசிய நெருக்கடி நிலை அதே போல் நிதி நெருக்கடி நிலை நமக்கு என்ன நிதி நெருக்கடி நிலை ஏற்பட்டதே இல்லை ஸோ அதன் வகையில் நம்ம ரொம்ப பண் புண்ணியம் செஞ்சவங்கன்னு தான் சொல்கிறோம் அடுத்தது வந்து பல வகைப்பட்டவை சில விஷயங்கள்லாம் இருக்குது நமக்கு எக் எக்ஸ்ட்ரா கான்ஸ்டியூஷன் பாடிஸ் மாதிரி விஷயங்கள் கூட இந்த பல வகையான செய்திகளை வந்து உள்ளடக்கிய ஒரு அமைப்பாக இருக்கும் அடுத்தது அரசியல் அமைப்பின் திருத்தங்கள் அப்படிங்கிறது நம்ம மூணு வகையில திருத்தலாம் சிம்பிள் மெஜாரிட்டி ஸ்பெஷல் மெஜாரிட்டி ஸ்பெஷல் மெஜாரிட்டி ப்ளஸ் ஹாஃப் ஆஃப் த ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியோட ஒப்புதலோட நம்ம நிறைவேற்றக்கூடிய சட்டங்கள் அப்படின்னு சொல்லி இருக்குது ஸோ அந்த மாதிரி எடுத்துருக்கிறது அடுத்து தற்காலிக மற்றும் இடைக்கால சில சிறப்பு விதிகள் அப்போ அதெல்லாம் வந்து த்ரீ செவன்ட்டி த்ரீ செவன்ட்டி ஒன் செவன்ட்டி டூ செவன்ட்டி த்ரீ ஏபிசிடிஎஃப்ஜிஹெச் வரலாம் மணிப்பூர் அசாம் மிசோரம் மேகாலயா இந்த வடகிழக்கு மாநிலங்கள் கர்நாடகாவின் சில பகுதி ஆந்திராவில் சில பகுதி எங்கெல்லாம் சிறப்பு அந்தஸ்து கொடுக்கப்பட்டிருக்குதோ அதையெல்லாம் கொண்டு வந்து இதில் சேர்த்து வச்சிருக்காங்க அடுத்து இந்திய அரசியலமைப்பின் தொடக்கம் தலைப்பு மற்றும் திரும்ப பெறப்பட்டவை த்ரீ நைன்டி த்ரீலேருந்து த்ரீ நைன்ட்டி ஃபைவ் வரலாம் ஸோ நம்ம நானூற்றம்பதுக்கு மேலே சிரத்து சொன்னீங்க இங்கே முந்நூற்றி தொண்ணூத்தஞ்சோன்னு நின்று போச்சு அப்படின்னா என்னுடைய கவுண்டிங் ஃபார் எக்ஸாம்பிள் இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்று ஏன்னு ஒன்று இருக்குது ஸோ ஃபார்ட்டி ஃபோர் ஃபார்ட்டி ஃபோர் ஏ ஃபார்ட்டி ஃபைவ் ஏ இந்த மாதிரி ஃபிஃப்டி ஒன் ஃபிஃப்டி ஒன் ஏ ஃபிஃப்டி ஒன் ஏழு ஒன்று ஏழு ரெண்டு ஏழு மூணு அதில் ஒரு பதினோரு ஆர்டிக்கல் இருக்குது அந்த மாதிரி ஒன்று ஒன்று அடுத்து இருநூற்றி நாற்பத்தி மூணு ஏபிசிடிஎஃப்ஜிஹச் இசட் ஜி இசட் ஹெச் வரலாம் ஸோ இசட் டி வரலாம் கடைசியாக முடியும் ஸோ அப்போ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அடுத்ததாக அட்டவணை அட்டவணை அப்படிங்கிறது என்ன அட்டவணைனால் நம்ம இதே போல் அட்டவணைப்படுத்தியிருக்கோம் இந்திய அரசியலமைப்பு சட்ட விதிமுறைகளை சில அட்டவணைகளுக்கு உட்படுத்தியிருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தாறில் எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னு கேட்பாங்க இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு கொண்டு வந்த போது எவ்வளோ அரசியலமைப்பு சட்ட அட்டவணைகள் இருந்தது அப்படின்னு கேட்டுக்கிறாங்க எட்டு அட்டவணைகள் இருந்திருக்கு நமக்கு இது ரொம்ப 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 முக்கியமானது எல்லா தேர்வுகளையும் இது கேட்டிருக்கிறாங்க அதே போல் தற்போது அப்படின்னா பன்னெண்டு அட்டவணைகள் இருக்குது ஸோ அந்த அட்டவணைகள் என்ன எதை பற்றி சொல்ல வருது இதனோட யூசேஜ் என்ன நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தா முன்னாடி சொன்னது தான் முதல் அட்டவணை இந்திய மாநிலங்களின் பெயர்களும் ஆட்சி எல்லைகளும் யூனியன் பிரதேசத்தோட பெயர்களும் அதனுடைய எல்லைகளும் ஃபஸ்ட்டு பார்ட்டும் இதான் ஃபஸ்ட்டு அட்டவணையும் அதான் அடுத்து இரண்டாவது அட்டவணை இந்திய அட்டவணையில் யாருக்கெல்லாம் எவ்வளோ சம்பளம் தரோம் யாரெல்லாம் இந்த அட்டவணையை படி சம்பளப்படுத்துகிறாங்களோ நேரடி அரசு ஊழியர்களாக செயல்படக்கூடியவர்கள் ஸோ மத்திய அளவிலும் மாநில அளவிலும் உள்ளடக்கியது இதில் நமக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் மாறும் என்ன அப்படின்னா குடியரசு துணை தலைவருக்கு எதன் அடிப்படையில் சம்பளம் தரப்படுகிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கலாம் ஸோ துணை குடியரசு தலைவர் அப்படிங்கிற அடிப்படையில் சம்பளம் தரப்படுதா அப்படின்னா அது பொய் அது பொய் இல்லை அது தவறான தகவல் அப்படின்னு அர்த்தம் அப்போ துணை குடியரசுக்கு சம்பளம் கிடையாதா அப்படி இல்லை சம்பளம் இருக்குது அடிப்படையில் அவர்னா அவர் வந்து ராஜ்யசபாவினுடைய தலைவர் ராஜ்யசபாவை வந்து செயல் நடைமுறைக்கு செயல்படுத்தக்கூடியவர் விவாதங்களில் பங்கேற்று விவாதத்தை நடத்தக்கூடியவர் அப்படிங்கிற அடிப்படையில் ராஜ்யசபாவின் தலைவர் அப்படிங்கிற அடிப்படையில் மட்டுமே அவருக்கு சம்பளம் தவிர அவர் துணை குடியரசுத் தலைவர் அப்படிங்கிறதுனால சம்பளம் கிடையாது நம்ம நல்லா தெரிஞ்சிடணும் மற்ற எல்லாருமே வருவாங்க ஸோ அவரை தவிர எல்லாரும் வருவாங்க பாருங்கள் குடியரசுத் தலைவர் மற்றும் மாநில ஆளுநர்கள் மக்களவைத் தலைவர் துணைத்தலைவர் மாநிலவைத் தலைவர் துணைத்தலைவர் சட்டப்பேரவைத் தலைவர் துணைத்தலைவர் சட்ட மேலவைத் தலைவர் தலைவர் உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றம் கணக்கு தணிக்கை துறை தலைவர் ஸோ இது மாதிரி எல்லாரும் வருவாங்க அடுத்தது மூன்றாவது அட்டவணை இதுவும் ரொம்ப போல் முக்கியமானது மூன்றாவது அட்டவணை அப்படிங்கிறது அதாவது உறுதிமொழி பார்லிமெண்ட்டில் மினிஸ்ட்ரு ஆளுநர் பிரதமர் அதுக்கடுத்து உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றம் கணக்கு தணிக்கையாளர் சட்டமன்ற உறுப்பினர்கள் இவங்க எல்லாரும் பதவி பிரமேற்றும் போது இந்திய மக்களுக்கும் இந்திய நாட்டிற்கும் இறையாண்மைக்கும் நாங்கள் காவலாக இருப்போம்னு சொல்லி பதவி ஏற்றுக்கிறாங்க இல்லையா அதை பற்றி உறுதிமொழியை சொல்லக்கூடியது அடுத்து நான்காவது அட்டவணை மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கும் ராஜ்யசபா இடஒதுக்கீடு இப்போ நம்ம ராஜ்யசபா இடஒதுக்கீட்டில் பார்க்கும்போது தமிழ்நாட்டுக்கு எத்தனைன்னு கேட்கலாம் சில பேசிக்கான கொஷின்ஸ் தான் இது தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ ராஜ்யசபா அப்படின்னா பதினெட்டு ரொம்ப முக்கியமானது நமக்கு இந்த கேள்வி கேட்பாங்க எப்போவுமே இந்த மாதிரி ஒரு கேள்வி உண்டு எளிமையாக இருக்கும் ஆனால் நம்மளை ஆன்சர் பண்ண முடியும் எப்பயுமே எளிமையான கேள்விக்கு ஆன்சர் பண்ணுறது தான் கஷ்டம் கடினமான கேள்விக்கு நம்ம யோசிச்சு ஆன்சர் பண்ணிடவே முடியும் ஸோ அது ரொம்ப முக்கியமானது அது எப்படி தராங்க அந்த பதினெட்டு அப்படிங்கிறது அப்படின்னா பாப்புலேஷன் மக்கள் தொகை அடிப்படையில் நமக்கு தராங்க ஸோ ரொம்ப முக்கியமானது அடுத்த ஐந்தாவது அட்டவணை தாழ்த்தப்பட்டர் மற்றும் பழமுன பகுதிகளை நிர்வகிக்கும் சட்ட கட்டுப்படுத்தும் சட்ட வழிமுறைகள் அதாவது இந்தியா முழுசம் ஃபஸ்ட்டு விஷயம் ஐந்தாவது அட்டவணை இந்தியா முழுசும் ஆறாவது அட்டவணை இதில் குறிப்பிட்டுக் கொடுக்கும் மாநிலங்கள் மட்டும்தான் மீதி வராது ரெண்டும் சொல்லக்கூடிய ஒரே விஷயந்தான் பாருங்கள் ஐந்தாவது அட்டவணை தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியினர் பகுதிகளை நிர்ணயிக்கும் மற்றும் கட்டுப்படுத்தும் சட்ட வழிமுறைகள் இருக்குது ஆறாவது அட்டவணை அஸ்ஸாம் மேகாலயா திரிபுரா மிசோரம் மாநிலங்களில் உள்ள பழங்குடியினர் நிர்வாகம் தொடர்பான சட்ட வகைமுறைகள் அதே தான் ஸோ எங்கே மட்டும் அப்படின்னா ஆறாவது அட்டவணையில் அசாம் மேகாலயா திரிபுரா மிசோரம் ஸோ இதுதான் முக்கியமானது நெக்ஸ்ட்டு ஏழாவது அட்டவணை அதிகார பகிர்வு ரொம்ப 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 முக்கியமான ஒரு பெரிய இதுதான் அதிகார பகிர்வு அப்படிங்கிறது மத்திய பட்டியல் சொல்கிறோம் மாநில பட்டியல் பேசுகிறோம் பொதுப்பட்டியல்னு பேசுகிறோம் நைன்டீன் ஃபிஃப்டியில் எவ்வளோ இருந்துச்சு டுவெண்ட்டி டுவெண்ட்டி இப்போ எவ்வளோ இருக்குது அப்படின்னா தொண்ணூற்றி ஏழு பட்டியல் பட்டியல் இப்போ நூறுக்கு மேலேது மாநிலப்பட்டியல் அறுபத்தாறுச்சி அறுபத்தொன்னாயிருச்சி ஃபார்ட்டி செகண்ட் அமெண்ட்மெண்ட் தான் இங்கேயும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது என்ன அப்படின்னா கல்வி காடு வனவிலங்குகள் எடைகள் மற்றும் அளவைகள் உச்ச நீ உயர் நீதிமன்றம் தொடர்பான சில விஷயங்கள் ஸோ இதெல்லாத்தையும் நம்ம கொண்டு வந்து எங்கே வச்சுருக்கிறோம் அது மாநிலப்பட்டியலேருந்து புது பொதுப்பட்டியலுக்கு மாற்றிட்டாங்க கல்வி பொதுப்பட்டியலில் தான் இருக்குது அடுத்த பொதுப்பட்டியல் நாற்பத்திலேருந்து ஐம்பத்தி ரெண்டாயிருச்சு ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அடுத்தது எட்டாவது அட்டவணை அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் இதுலேயும் நம்ம மூணு முறை தெரிஞ்சிருக்கோம் அதாவது ஃபஸ்ட்டு பதினாலு மொழிகள் இருந்துச்சு நைன்டீன் ஃபிஃப்டியில் இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தபோது எத்தனை அட்டவணைகள் இருந்தது அப்படிங்கிற கேள்வி கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்போ எத்தனை அட்டவணைகள் இருந்தது அப்படின்னா எ அது எட் எட்டு அட்டவணைகள் இருந்தது எட்டாவது அட்டவணையில் எத்தனை மொழிகள் இருந்ததுன்னா இருபத்தி ரெண்டு மொழிகளா அப்படின்னா இல்லை அப்போ எவ்வளோ இருந்துச்சு பதினாலு மொழிகள் இருந்தது பதினைந்தாவதாக சிந்தி அப்படிங்கிற மொழி சேர்த்துன சிந்து மொழி சேர்த்துனாங்க ஸோ ரொம்ப முக்கியமான சிந்தி மொழியாக நீக்கப்பட்டது அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமானது நைன்டீன் சிக்ஸ்டி செவனில் எப்போ சேர்த்தனாங்க அப்படின்னு கூட கேட்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு இருபத்தி ஒன்றாவது அரசியலமைப்பு சட்டத்தின்படி சிந்து மொழி சேர்த்தினாங்க அடுத்தது வந்து கொங்கனி மணிப்புரி நேபாளி கொங்கணி மணிப்புரி நேபாளிங்கிற மூணு மொழி சேர்த்தினாங்க ஸோ எழுபத்தி ஒன்றாவது சட்ட திருத்தத்தின்படி அது சேர்க்கப்பட்டது நெக்ஸ்ட்டு போடோ டோக்ரி மைதிலி சந்தாளி அப்படிங்கிறது தொண்ணூற்றி ரெண்டாவது திருத்தத்தின்படி சேர்த்துனாங்க மொத்தம் இப்போ இருபத்தி ரெண்டாயிடுச்சி ஃபஸ்ட்டு ஒரு நாலு அடுத்து ஒரு ஃபஸ்ட்டு ஒன்று அடுத்து மூணு அடுத்து நாலு ஸோ இதுதான் அடுத்தது ஒன்பதாவது அட்டவணை இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அட்டவணை முதல் சட்ட திருத்தத்திலேயே கொண்டு வரப்பட்ட ஒரு அட்டவணை அப்படின்னா ஒன்பதாவது அட்டவணை அடுத்தது இது ஜமீன்தாரி முறை ஒழிப்பு கட்சி அதே போல் நிலச்சுவான் சுவான் தர நல்ல சூழ்நிலை தடுக்க யூஸ்ஃபுல்லாகுது அடுத்து பத்தாவது அட்டவணை கட்சி தாவல் தடை சட்டம் நைன்டீன் எயிட்டி ஃபைவ் கொண்டு வந்தது ஒரு கட்சியிலேருந்து ஜாயின் பண்ணி வேலை செஞ்சு எம்எல்ஏ ஆயிருப்பார் மினிஸ்டர் பற்றி கொடுக்குறோன்னு வேற ஒரு கட்சிக்கு தாவிடுறது அந்த மாதிரி இருந்தால் தவறு அப்படின்னு சொல்லி கட்சி தாள் கொண்டு வந்தாங்க இல்லைனா நம்ம ஆளுங்க மாதம் ஒரு எலெக்ஷன் நடத்த வேண்டியதாக இருக்கும் அடுத்து பதினோராவது அட்டவணை ஊராட்சி அமைப்புகள் சும்மா முக்கியமானது எத்தனை டிபார்ட்மெண்ட்டு எத்தனாவது சட்டத்திட்டத்தின்னு கேட்பாங்க முன்னாடி சொன்ன மாதிரி எழுபத்தி மூணு சட்டத்திருத்தம் எழுவத்தி மூணு இருபத்தி ஒம்பது துறை பன்னெண்டாவது அட்டவணை நகரவாளிகா பதினெட்டு சேம் எழுவத்தி நாலாவது சட்டத்திருத்தம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள் இதெல்லாமே ஸோ நெக்ஸ்ட்டு அரசியல் நிர்ணய சபையில் குழுக்கள்லாம் என்னென்ன குழுக்கள் இருந்தது நடைமுறை விதிகள் குழு ராஜேந்திர பிரசாத் அதே போல் தலைமை குழு ராஜேந்திர பிரசாத் வருவாய் மற்றும் ஊழியர்கள் நாராயணசின்ஹா நற்சாட்சி குழு அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர் அவைகள் குழு பட்டாபி சீதாராமையா அலுவல் குழு முன்சி தேசிய இடைக்கால தேசிய கொடி இடைக்கால குழு ராஜேந்திர பிரசாத் அரசியல் நிர்ணய சபை குழு வேலைகள் ஜி வி மாவுலங்கர் அரசியல் நிர்ணய சபையின் வேலைகளுக்கான குழு ஜி வி மாவுலங்கர் மாநிலங்கள் குழு ஜவஹர்லால் நேரு போல் ஒதுக்கப்பட்ட இனங்களான துணைக்குழு கோபிநாத் வர்தோலாய் அடுத்து பிற்படுத்தப்பட்ட இனங்களான துணைக்குழு ஏ வி தாக்கூர் அடுத்து மாநில அதிகாரங்கள் குழு நேரு மத்திய அரசியலமைப்பு குழு நேரு வரைவு குழு பிஆர் அம்பேத்கர் அடிப்படை உரிமையிலக்கணக்குழு பட்டேல் மொத்தம் பதினைந்து பெரிய குழுக்களும் எட்டு சிறிய குழுக்களும் சொல்லுவாங்க இருபத்தி மூணு குழுக்கள் சொல்லுவாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த அட்டவணை மற்றும் பகுதி கண்டிப்பாக நீங்கள் எந்த எக்ஸாம் எடுத்துகிட்டு போனீங்களாலும் இதிலிருந்து ஒரு கேள்வி கேட்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ இது இதுதான் நம்ம கான்ஸ்டியூஷனோட பேசிக்கான விஷயமே அட்டவணை எத்தனை பகுதி எத்தனை அதை செய்த திருத்தங்கள் தான் நம்ம இன்னைக்கு படிக்கிறது அட்டவணையும் பகுதியும் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டீங்க ஏ டு Z அந்த அட்டவணை இருக்கிற ஆர்டிகல்ஸில் இருந்து அந்த அந்த அட்டவணை அந்த பகுதியினுடைய ஆர்டிகல்ஸ்லேருந்து எல்லாம் நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதுதான் கான்ஸ்டியூஷனே அவ்வளோதான் ஸோ நமக்கு வந்து எப்பவுமே அட்டவணை தான் ஃபாலோயிங் மிஸ் மேட்ச்சு சரியானது தவறானது எல்லாம் கேட்டுருக்கிறாங்க அதே போல் நமக்கு பகுதிகள்லையும் எத்தனாவது பகுதி என்ன சொல்லுது அப்படிங்கிறத பொறுத்துக்காக த சரியானது தவறானதுன்னு கேட்டுக்கிட்டே தான் இருக்கிறாங்க ஸோ அந்த வகையில் ரொம்ப 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 முக்கியமானது அதே போல் அந்த குழுக்கள் நமக்கு இதில் அதிகபட்சிக்காமல் கேட்ட குழு எதுவாக தெரியுமா இருக்கும் எல்லாருக்கும் தெரிஞ்ச இந்த வரைவு குழு நீங்கள் இந்த குழுலாம் தெரியலனாலும் பரவாயில்லைங்க ஒரு குரூப் ஃபோர் அல்லது ஒரு குரூப் டூக்கு போகிறீங்கன்னா வரைவு குழுவாக தெரிஞ்சுட்டு போங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் இருபத்தி ஒம்பது வரைவு குழு தலைவர் பிஆர் அம்பேத்கருங்கிறத தெரிஞ்சிக்கிட்டு போங்க ஸோ மற்றது எல்லாம் படித்தீங்களா மட்டும்தான் குரூப் ஆன் டெயின்ஸுக்கும் சரி குரூப் ஒன் பில்லியம் சரி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதனால் கண்டினியூவாக படிங்க கண்டினியூவாக அந்த வீடியோஸ் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியாவும் நல்ல மெத்தடாலஜி கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ எப்படி பண்ணலாம் எப்படி நம்ம இந்த சப்ஜெக்ட் அணுகலாங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ கண்டினியூவாக எம்பவர் அகாடமி ஆன்லைன் இன்ஸ்டியூட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது டிஎன்பிஎஸ்சி மட்டும் கிடையாது நாட் ஒன்லி இந்த இந்த பொலிட்டிக்கல் சயின்ஸ் மட்டும் இல்லை ஜிகேவை பொறுத்தவரையிலும் டிஎன்பிஎஸ்சி மட்டும் நீங்கள் யோசிக்கவே கூடாது நமக்கு வந்து எஸ்எஸ்சியில் இருக்குது அடுத்து ஆர்ஆர்பி இருக்குது இந்த மாதிரி நீங்கள் எந்த சர்வீஸ் கமிஷன் எக்ஸாம் எழுதுனீங்கனாலும் ஜிகே அப்படின்னு ஒரு பார்ட் வந்துச்சுன்னு வைங்களா அந்த ஜிகேவில் ஒரு மார்க் பாலிட்டி இருக்க கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது எங்கெல்லாம் நீங்கள் ஜிகே அப்படின்னு ஒன்று தேடி போகிறீங்களோ இப்போ நீங்கள் பிஜிடிஆர்பியிலே டென் மார்க்ஸ் ஜிகே இருக்குது அந்த டென் மார்க்கில் ஒரு கேள்வி கண்டிப்பாக பாலிட்டி இருக்குது சான்ஸ் இருக்குது ஸோ என் அதான் மெயின் ரீசனே நீங்கள் வந்து இந்த சப்ஜெக்ட்டு டிஎன்பிஎஸ்சி ஒன்று மட்டும் நீங்கள் எப்போயுமே வச்சுக்கூடாது பிஜிடிஆர்வியில் கேட்கலாம் குரூப் டூவில் கேட்கலாம் அல்லது டெட்டில் கேட்கலாம் டெட்டில் சயின்ஸு சோசியல் சயின்ஸ் படிக்கிறவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட பதினைஞ்சிலேருந்து இருபது மார்க் கேட்குறாங்க பொலிட்டிக்கல் சயின்ஸில் இருந்து ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் தான் இந்த பொலிட்டிக்கல் சயின்ஸ் அப்படிங்கிறது கண்டினியூவாக ஃபாலோ பண்ணுங்கள் படிங்க எம்போர் அகாடமியின் மூலமாக குரூப் ஒன் மெயின்ஸ் மெட்டீரியலுக்கு நமக்கு கிடைக்குது அதுக்கடுத்த டெஸ்ட்டு சீரியஸ் இருக்குது வீடியோ கிளாஸஸ் அவைலபிள் இருக்குது காண்டாக்ட் நம்பருக்கு தயவு செஞ்சு நீங்கள் கால் பண்ணலாம் எப்போ வேணாலும் நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணி உங்களுக்கு கிளாரிஃபை இருக்குது கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி நீங்கள் கேட்கும்போது கண்டிப்பாக அந்த கமெண்ட்க்கு ரெஸ்பான் பண்ணுவோம் கண்டிப்பாக அது நடக்கும் அதனால் நீங்கள் கண்டினியூவாக இதை நீங்கள் படிக்கும் பட்சத்தில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்ததுன்னா எப்போவும் கிளியர் பண்ணுறதுக்கு எங்கள் டீம் ரெடியாக தான் இருக்குது ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த பகுதி ஒன்று அட்டவணை இன்னொன்று பகுதி இன்னொன்று குழுக்கள் இந்த மூன்றுலேருந்து கட்டாயம் ஒரு கேள்வி இன்றைக்கி நம்ம தயாராக இருக்கோம் ஸோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு நான் நம்புகிறேன் நன்றி व